லட்சியம் மறக்கலாகாது. கலை என்பதற்காகவே பரவட்டும், பரப்பட்டும், சந்தோஷம்தான். ஆனாலும் ஆதியிலிருந்து இந்த கலைகளுக்கு எது லட்சியமாய் இருந்ததோ அது மறந்து போகுமாறு விட்டுவிடக்கூடாது. ஈஸ்வரனிடம் கொண்டு நிறுத்துவதற்காகத்தான் இவைகள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற நினைப்பு போகக்கூடாது. சரபோஜி போன்ற ராஜாக்கள் கேட்டுக்கொண்டால் கூட ராஜ சதஸில் போய் பாடுவதில்லை. ஈஸ்வர சந்நிதிதான் வேண்டும், பணம் வேண்டாம் என்று வைராக்கியமாய் இருந்த தியாகையர் வாழ் போன்ற மகான்களின் ஐடியல் எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். சாந்த சௌக்கியத்தை தானும் அடைந்து மற்றவர்களும் அடைவிக்க பண்ணுவதாகவே காந்தர்வ வேதத்தை அதற்கான உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து காத்து கொடுக்க வேண்டும்.